ஸோ குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தூத்துக்குடியில் 45 நாள் ஆன்லைன் ஆஃப்லைன் கிளாஸ் நடத்துறோம் இல்லையா, ஸோ அதுக்கான வீடியோ தான். ஸோ வீடியோ ப்ரொவைட் பண்ணி நான் ஒன்று தான் சொல்லிக்கணும், ஓகேவா மக்களே? நம்ம ஏதாவது ஒரு வீடியோ போட்டாலும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வர பார்த்துட்டு அதுக்கப்புறம் டிசிஷன் எடுங்க, ஓகேவா? ஸோ நம்ம 2 நாளைக்கு முன்னாடி தான் இந்த மாதிரி 45 கிளாஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தோம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா 200+ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டக்குன்னு ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. ஸோ நாங்கள் சரி ஓகே, நாங்கள் சந்தோஷப்பட்டதுக்கப்புறம் ரெண்டாவது ஒரு செக் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதில் தூத்துக்குடிங்கிறது 50 பேர் தான் இருக்கிறாங்க, மற்ற எல்லாருமே வந்து வெளியூர்ல இருந்து வந்திருக்கீங்க, ஓகேவா? ஸோ அப்போ வெளியூர்ல இருந்து வரீங்க பார்த்தீங்கன்னா, நீங்க எப்படி வந்து அரேஞ்ச் பண்ணி நீங்க இருப்பீங்க அப்படிங்கறத எங்களுக்கு சந்தேகமா இருந்துச்சு. ஸோ 45 டேஸ் வந்து நீங்க கூட டிராவல் பண்ணணும், இல்லை ஒன் டே மட்டும் வந்துட்டு போகலாமா அப்படிங்கிற மாதிரி தான் நீங்க இருந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களை உள்ளக்கே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால வந்து நம்ம ஏதாவது ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணோம்னா கரெக்டாக பார்த்துட்டு இது பண்ணுங்க, ஓகேவா? ஸோ இது ஃபர்ஸ்ட் திங். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 45 நாள் ப்ரோக்ராம் வர எல்லாருமே கண்டிப்பா ஆதார் கார்டு அண்ட் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து கண்டிப்பா வேணும். ஸோ இதை மறக்காம வர்றவங்க எல்லாருமே எடுத்து வச்சிருங்க, ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் இன்னொன்னு, இந்த வெளியூர்ல இருந்து வர்றாங்க அப்படிங்கறதுனால நம்ம பாய்ஸ் தனியா கேர்ள்ஸ் தனியா என்ன பண்ணிருக்கோம், ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் வந்து அரேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிற முடிவு பண்ணிருக்கோம். ஸோ அந்த விஷயத்த வந்து ஜாக்சன் சார் வந்து ஈவினிங் வந்து உங்களுக்கு ஒரு வீடியோவா கொடுப்பாங்க, ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்றேன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கீழே வந்து அந்த கூகுள் ஷீட்டை வச்சிருக்கேன், ஓகேவா? இதுக்கு முன்னாடி ரிஜிஸ்டர் பண்ண எல்லாருமே என்ன பண்ணிருக்கேன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இனிமேல் பண்ண போறவங்க நம்ம போனோம்னா அங்க 45 நாள் இருப்போமா? சோ நம்ம ஹாஸ்டல் ஃபீஸ் எல்லாம் எப்படி, அதுக்கான ஹாஸ்டலுக்கு எல்லாம் ஃபீஸ் தான், ஓகேவா? சோ அதெல்லாம் ஃப்ரீ எல்லாம் கிடையாது. சோ அதெல்லாம் நம்மளால முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வந்து என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ரிஜிஸ்டர் பண்ணுங்க. ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரூல்ஸ் வந்து மிக கடுமையாக தான் இருக்கும். ஒரு நாள் கூட லீவ் போடக்கூடாது, பஞ்சுவலாக கரெக்டாக டைம் பண்ணணும், கொடுத்துருக்கிற ஹோம்ஒர்க்கை முடிச்சிடணும். இது எல்லாமே நீங்கள் ஓகே அப்படின்னா மட்டும் வாங்க, ஓகேவா? பிகாஸ் எங்களுக்கு படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது இந்த கிளாஸை யூட்டிலைஸ் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து வேணும், ஓகேவா? ஸோ இதுதான் உங்களுக்காக மேக்ஸ், ரீசனிங், இங்கிலீஷ் எல்லா செக்ஷனையும் பேசிக்ல இருந்து உங்களுக்கு எடுத்துருவாங்க. ஸோ இது பிகினர்ஸ்க்கான கிளாஸ் தான், ஓகேவா? அடுத்தபடி தெரியல அப்படின்னா கூட நீங்கள் வந்து அந்த இடத்துல வந்து கற்றுக்கலாம். பிகாஸ் இப்போ தான் நம்ம வந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, பேங்க் எக்ஸாம்க்கான சீசன் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு வாய்ப்பாக என்ன பண்ணிக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம், ஓகேவா? ஸோ ஸோ இதுதான்ப்பா 45 நாள் ஆஃப்லைனில் ஃப்ரீயாக கிளாஸ் நடக்க போகுது. என்டையர் கோர்ஸ் மேக்ஸ், ரீசனிங், இங்கிலீஷ், ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம April 14 தூத்துக்குடியில் கிங்ஸ் அகாடமியில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ தேங்க்யூ, தேங்க்யூ ஆல் மக்களே.